வணக்கம், இது குருஜி நேரம். லைனில் தான் இருக்கீங்க, சொல்லுங்கள். உங்கள் டிவி வால்யூம் எல்லாமே மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணால் தான் நம்ம குருஜி கிட்ட உங்களுடைய சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்க முடியும். வணக்கம், இது குருஜி நேரம், சொல்லுங்கம்மா. காலர் லைனில் தான் இருக்கிறீங்க. இல்லை, தொடர்ந்து சனியை பற்றி தானே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். சனினாலே எப்பவுமே தாமதம் தான். சனி வந்துட்டாலே சனியை பற்றி பேச்சு எடுத்துட்டாலே தனி. இந்த சனி வந்து எப்பவுமே தாமதப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது தான். அதை ஏன்னா அவர் வந்து நொண்டின்னு கூட சொல்லுவோம். சனியை வந்து சனியை பற்றின சில விஷயங்கள்லாம் பேசினா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிட்டே போகலாம். சனியை பற்றின ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா, இந்த யமன் வந்து சனியுடைய காலில் அடித்தார், அதனால் அவர் நொண்டி ஆயிட்டார் அப்படின்ற ஒரு கதைகள்லாம் உண்டு. மெதுவாக அந்த 9 கிரகங்கள்லேயே மெதுவாக சுற்றி வருகின்ற ஒரு கிரகம் சனி, சீக்கிரமாக சுற்றி வருகின்ற ஒரு கிரகம் சந்திரன். இப்போ அந்த இதை வந்து நாங்கள் புணர்ப்பு தோஷம்னு சொல்லுவோம். ஜோதிடமே வந்து காம்பினேஷன்ஸுக்கு அடிப்படையில் தான் அமைஞ்சது. இப்போ சமீபத்தில் வந்து நம்ம திருப்பூர் ஜிகேன்னு சொல்லப்படுகிற ஐயா, மருத்துவ ஜோதிட மேதை திருப்பூர் ஜிகே கோபாலகிருஷ்ணன் ஐயா, ஒரு புணர்ப்பு புணர்ப்புன்னு தலைப்பில் ஒரு அருமையான ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். இந்த அருமையான புத்தகத்தில் சனியை பற்றியும் சந்திரனை பற்றியும் நிறைய விஷயங்களை வந்து ஒரு நட்சத்திர ரீதியில் சார ரீதியில் இருவரும் இணைந்தால் தொடர்பு கொண்டால் என்ன அப்படின்றத எழுதியிருந்தார். அதில் வந்து ஒரு பெரிய பாயிண்ட் என்னென்னா, ஜிகே ஐயா அவர்கள் எழுதின அந்த புணர்ப்பு புஸ்தகம் இப்போ தான் சமீபத்தில் வெளியாச்சு. அதில் ஒரு பெரிய பாயிண்ட் என்னென்னா, சீக்கிரமாக ஒரு ராசியை கடக்கின்ற ஒரு கிரகமும் மெதுவாக கடக்கின்ற ஒரு கிரகமும், 2.5 நாளுக்குள்ள ஒரு ராசியை சந்திரன் கடந்து விடுகிறார், 2.5 காலம் ஒரு ராசியை சனி கடக்கிறார். இந்த 2 கிரகங்களையும் வைத்து எப்படி எதிர் விஷயங்கள் தான் ஜோதிடத்தில் முரணான விஷயங்களை இணைக்கும் போது தான் சில விஷயங்களுக்கு வரும்னு சொல்லுவேன். வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்க முடியாது, ஆனால் இணைத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம். அதே போல் ஒரு சனி 2.5 ஒரு முறை ஒரு ராசியை கடக்கும், 2.5 நாளிலேயே வந்து சந்திரன் ஒரு ராசியை கடந்துவிடும். இந்த 2 கிரகங்களும், மெதுவாக சுற்றும் கிரகமும் சீக்கிரமாக நகரும் கிரகமும் சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது இடையிலையும் சில பலன்கள் இருக்குது. ஒரு காலரை பார்த்துடலாம். வணக்கம், இது குருஜி நேரம். வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கே கால் பண்ணுறீங்க? சார், நாங்கள் அம்மா தாட்டை ஃபோன் பண்ணுங்க சார், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்டுங்க. ஓகேம்மா, உங்கள் பேர்மா? என் பேர் போனீஸ்வரிங்க மேடம். யாருக்கு பார்க்க போறீங்க? எங்க வீட்டுக்காரக்கா கேக்கணுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. சார், அவங்க பேர் கலைச்செல்வங்க. அவங்க பேர் இதுமா, டேட் ஆஃப் பர்த்? டேட் ஆஃப் பர்த் 9/11/1976ங்க. என்னம்மா உங்க கால் வந்து 29/10/11 மேடம். 11/1976ங்க. 1976 பிறந்த நேரம்மா? பிறந்த நேரம் விடிய காலை 4/26ங்க, திங்கட்கிழமை. 4/26 விடிய காலை. ஆமாம். ராசி நட்சத்திரமா? ராசி நட்சத்திரம் லக்னம், துலாம் லக்னம். துலாம் லக்னம். மீன? என்னம்மா? மீன ராசிங்க. மீன ராசி நட்சத்திரங்க மேடம். என்னம்மா, 30ஆம் தேதியாம்மா? ஆமாங்க மேடம், ஆமாங்க சார். விடிஞ்சா 30ஆம் தேதியா? 29ஆம் தேதி இரவு, விடிஞ்சா 30ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு அப்படின்னு போட்டிருக்கேன் சார். விடிஞ்சா 30ஆம் தேதி மீன ராசி புரட்டாதி நட்சத்திரமா? ஆமாங்க. என்ன என்ன என்னமா கேட்கணும்? என்னமா கேட்கணும்? தொழில் வந்து ரொம்ப இதா இருக்குதுங்க சார். டிராக்டர் வச்சு இருந்தாருன்னு எதுவுமே சரியில்லைங்க சார். 5 வருஷத்துல கடன் ரொம்ப பிரச்சனையா இருக்குதுங்க. எது எடுத்தாலும் கடனே ஆகுதுங்க, வருமானம் இல்லைங்க. 2011 ஜூலைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா நல்லா இல்லையா? ஆமாங்க சார், ரொம்ப இதா இருக்குங்க சார். கடன் தொல்லைகள் 2011 ஜூலைலேருந்தே வந்து உங்க கணவருக்கு கடன் தொல்லைகள், தொழில் நஷ்டங்கள், தொழில் சிக்கல்கள் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அவருக்கு வந்து இந்த டிராக்டர்னால வாங்கின கடன் வந்து சார் 20 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் அந்த கடன் முடியல சார். அதனால அவன கடன் இன்னும் கட்டவே முடியலைங்க. சரி, கடனை வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கமே எதுவுமே மாதிரி பண்ண முடியலைங்க. வாழ்க்கையில் பிற்பகுதியில் யோகமாக இருக்கிற ஜாதகம்மா அந்த கேது திசையோட பிற்பகுதி. 2021 மே மாதத்திற்கு பிறகு இவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக இருக்கும்மா. 2021 பிற்பகுதியில் 45 வயசு தாண்டி 45 வயசுக்கு பிறகு தான் நல்லா இருக்கிற ஜாதகம்.
2021 பிற்பகுதியில் இருந்து கேதுச சனி புத்தியிலிருந்து இவருக்கு மாற்றங்கள் வரும். கடன் தீர்றதுக்கு இன்னும் 3-4 வருஷங்கள் ஆகும்மா. 2024 வருடம் அவருக்கு ஆரம்பிக்கிற சுக்கர திசையில் தான் கடன் தீர்றதுக்கான அமைப்புகளை உருவாகுது. ஏன்னா சுக்கரனும் குருவும் இங்கே பரிவர்த்தனையாகி இருக்கிறார்கள். 3-8 பரிவர்த்தனையாகி 3 இடத்துல லக்னாதிபதி உட்கார்ந்து சந்திர கேந்திரத்தில் இருக்கிறதுனால இந்த அமைப்பில் கடன் தீர்ற அமைப்பே வந்து 2024 தான். இன்னும் ஒரு 3-4 வருடங்களுக்கு கடன் தீர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா செவ்வாயுடைய வீட்டில் தான் அங்கே கேதுவும் இருக்கிறார். ஆகவே வாழ்க்கையின் பிற்பகுதியில் ஒரு 50 வயதிற்கு பிறகு கடன் இல்லாமல் இருக்கக்கூடிய ஜாதகம். லக்னாதிபதி திசை வந்து 50 வயசில் வர்றது மிகப்பெரிய யோகம். அதுவும் பரிவர்த்தனையாகி அவர் 8 வீட்டில் பரிவர்த்தனை ஆனாலும் பரவாயில்ல. ஆட்சி பரிவர்த்தனை, அதாவது பரிவர்த்தனைனாலே ஒரு கிரகம் ஆட்சி நிலைக்கு வரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் 8 இடத்தோடு தான் தொடர்பு கொள்கிறார். ஆனாலும் கடன் தீருகின்ற அமைப்பு ஜாதக அமைப்பு கண்டிப்பாக வந்து கணவருடைய இதில் இருக்குது. 6 இடத்துல வந்து வளர்பிறை சந்திரன் உட்கார்ந்து 6 இடத்த அதிபதி 8 வீட்டில் மறைந்து 3 இடத்தோடு தொடர்பு கொள்கிறது. அமைப்பும் 24 பிறகு கடனே இல்லாமல் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு உழை சம்பாதிக்கிறத மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரதிசையிலிருந்து வருதுமா. வாழ்த்துக்கள்மா. ஹலோ, வணக்கம். ஹலோ சார். மேம் வணக்கம் சார், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சண்முகவேல் மேம். ஓகே சார், யார் சார் பார்க்க போறீங்க? எனக்கு தான். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/2/1978. மகர லக்னம். மகர லக்னம், சரி சார். நம்மளுடைய குருஜி இருக்காங்க. எதுவுமே நல்லா இல்ல. 2017 இருந்து நீங்க சுத்தமா நல்லா இல்ல. சனிதசை ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு 3 வருஷமாக 2017 கடுமையான கெடுபலன்கள் நடந்துகிட்டு இருக்கு. சனி வந்து 8 இடத்துல பாபத்துவமாக சூரியனுடைய பார்வையில் இருக்கிறாரு. அதே நேரத்தில் சூரியனோட பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். 8 இடத்துல பாபத்துவம், நல்ல வேலையாக சுக்கரனுடைய பார்வை இருக்கு. சூரியனும் சனியும் பரிவர்த்தனையாகி 2017 3 மாதத்திலிருந்து உங்களுக்கு லக்னாதிபதி மகர லக்னத்தோட அதிபதி 8 வீட்டிலிருந்து தசனம் நடத்துறாரு. அதனால 3 வருஷமாக நேரம் தெரியல இல்லையா? அந்த 3 வருஷமாக வந்து இந்த 3 வருஷமாக தொழில் சிக்கல்கள் இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும், ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும், எல்லாமே இருக்கா. அவங்க நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. போயிட்டு நிறையா. ஆமாம், இதே மாதிரி தான் பிரச்சனை போயிட்டு இருக்கோம். வீட்டில் கூட சண்டை சச்சரவுகள், வீட்டில் மனைவி கூட கருத்து வேற்றுமைகள், இந்த அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு. நடந்துச்சு. ஆமாம், மனைவியே சண்டை போட்டு பிரிஞ்சு போடுறது, அப்புறம் திரும்ப வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்கு. 8 இடத்துல பாபத்துவம் நல்லா இருக்குமா? என்ன வேலை உண்டு இல்லை, அடுத்து வாழ்க்கை நல்லா இருக்குமா? அரசு வேலை உண்டா? நம்ம வெறி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆ, அதே அது கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டா இல்லை? அரசு வேலையில் தான் வேற எங்க வேற என்ன பண்ணலாமான்னு கேட்குறேன். ஐயா, சிம்மத்தில் சனி பாபத்துவமாக இருந்தாலே அரசு வேலை அமைப்பு குறைவுங்க. சரிங்க. ஆமாம், சந்திர கேந்திரத்தில் வந்து சந்திர கேந்திரத்தில் சூரியன் இருக்கிறதுனால இந்த அமைப்பின்படி ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிடுவாங்க. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு ஒரு போயிட்டு வாங்க, கும்பகோணம் கஞ்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த ரெண்டுமே சுக்கரன் கோயில்கள். சுக்கரன் கோயில்களான ஸ்ரீரங்கத்துக்கு ஜென்ம நட்சத்திர தண்ணிக்கு போயிட்டு வாங்க, கும்பகோணம் கஞ்சனூர் போயிட்டு வாங்க. இந்த ரெண்டும் வந்து அரசு வேலை கிடைப்பதை வந்து உங்களுக்கு துரிதப்படுத்தும். ஆனாலும் இந்த அமைப்பின்படி அரசு வேலை உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ ஏன்னா 40 வயசுக்கு மேலே கிடைக்கிற அந்த வேலை அமைப்புகள் சனிதசை புதன் புக்தியில் தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பே இருக்குது. சனிதசை புதன் புக்தி அடுத்து வருகின்ற மார்ச் மாதம் 2020 பிறகு லக்னத்தில் வந்து திக்பலமாக இருக்கின்ற, ஆனாலும் சஷ்டாஷ்டகமாக எப்போவுமே சஷ்டாஷ்டகமாக 6-8 இருக்கிற தசாபுக்திகள் நிச்சயமாக நல்ல பலன்களே செய்யாது. ஒரு குதிரைக்கு முன்னாடி கேரட்டை காட்டின மாதிரி கிடைக்கும் 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 அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமான சிந்தனைகளே கொடுக்காமல் அதையே நினைத்து வாழ்க்கையே வீணாக்க வைக்கின்ற ஒரு அமைப்பு. அரசு வேலை கிடைக்கிறதுக்கு தடை இருக்குது. அந்த அரசு வேலை கிடைப்பதற்காக வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போகிறதும் சுக்கரனுக்கான கஞ்சனூர் கோவிலுக்கு போகிறதுமா இருக்கணும். உடனடியாக அது போயிட்டு வாங்க. அரசு வேலைக்கு அதுக்கான அரசு வேலை அமைப்பு ஜோதிடப்படி இல்லை. இருந்தாலும் இந்த ஜோதிடத்தையும் தாண்டி வந்து பரம்பொருளோட வழிபாடு, பரம்பொருளுடைய இது வேண்டுதல் அப்படின்றத முறைக்கு வந்து உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிற அமைப்புக்கான ரெண்டு கோவில்களை சொல்லியிருக்கிறேன். அங்கே போயிட்டு வாங்க, நிச்சயமாக அரசு வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் குருஜி. ஆமாம், நம்ம வந்து இப்போ சனியை பற்றி பேசணும்னா எப்போவுமே பாருங்கள், சனி அது சம்மந்தமான ஆளுங்களே வருவாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, இப்போ வர்றதெல்லாம் மகர லக்னம் அப்படியே வரது பாருங்கள். ஏன்னா நம்மளுடைய வின் டிவி நிகழ்ச்சியிலே அப்படி தான், ஒரு கிரகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் உடனே அதுக்குடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளே வந்துடும். இப்போ இந்த போன நேயருக்கும் வந்து எட்டாம் இடத்துல சனி அமர்ந்து அதே நேரத்தில் சூரியனோடு சேர்ந்து அவர் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். அப்போ அந்த சூரியனோடு சேர்ந்து பரிவர்த்தனையான ஒரு எட்டில் அமர்ந்திருக்கிற சனி என்ன பலனை செய்வார்? இந்த எட்டாம் இடம்னு சொல்லிட்டோம், எட்டாம் இடத்துல வந்தவன என்ன பலனை செய்வார்? அவர் வந்து அவருடைய பார்வை பலன் வந்து ரொம்ப அதிகமான ஒரு இதாக இருக்கும். எப்போவுமே ஒரு கிரகம் தன்னுடைய தசையில் தான் வந்தவுடனே தான் பார்க்கின்ற பாவகங்களையும் பாதிக்கும், அல்லது கொடுக்கும் அல்லது கெடுக்கும். சனியின் பார்வை சுபத்துவமாக இருக்கும்போது அந்த அவர் பார்வை விழுகின்ற ஒரு பாவகங்களில் நல்ல பலன்களும், சனியின் பார்வை பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் அவர் பார்க்கும் பாவகங்கள் மிக கெடுதலான ஒரு பலனை செய்யும். இப்போது இந்த நேயருக்கு வந்து கடந்த பார்த்து இப்போது இந்த நேயருக்கு இப்போது காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்கிருந்து கால் பண்றீங்க? ராசி நட்சத்திரம் மீன ராசி, உத்தரா நட்சத்திரம் நடக்குதுமா? இந்த 2020 ஏப்ரலுக்கு மேல எந்த நேரத்திலயும் கல்யாணம் ஆகணுமா? கொஞ்சம் சுறுசுறுப்பா பாருங்க. இந்த 7 செவ்வாய் 8 சனி, நாம இத பத்தி வின் டிவில நிறைய பேசியிருக்கிறோம். 7 செவ்வாய் 8 சனி ரிஷப லக்னமாகி 7 இடத்துல சனியும் செவ்வாயும், சனியும் செவ்வாயும், 7 இடத்துல செவ்வாய் 8 இடத்துல சனி இருக்கிறது, ரெண்டுமே பாப அமைப்புகள். இதே ராசிக்கு 7 இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறதும் கடுமையான தோஷ அமைப்புகள். ஆனாலும் வந்து உங்களுக்கு 32 வயசு, இப்போ வர்ற வருஷம் 32 வயசு கிட்டத்தட்ட கிராஸ் ஆகுது. இப்போ கேதுசை சுக்கரபக்தி நடக்குது. இந்த கேதுசை சுக்கரபக்தியில் இந்த குழந்தைக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கணும். டிசம்பர் மாதம் 27 பிறகு சனி போராட நட்சத்திரத்திலிருந்து வெளியே போனவனையே திருமண தடை நீங்கும். அடுத்த வருஷம் ஆரம்பத்திலே மாப்பிள்ளை செட் ஆகும். இந்த அமைப்பின்படி இந்த பெண்ணுக்கு வருகின்ற ஜூலை மாதத்திற்குள்ளே நிச்சயமாக திருமணம் ஆக வேண்டும். அதனால் மனம் தளராமல் சுறுசுறுப்பாக பாருங்கள். ராகு கேதுக்கள் ராசியோடு சேர்ந்திருக்கிறதுனாலையும், குருவை பாதித்திருக்கிறதுனாலையும், ஐந்தாம் இடம் சுபத்துவம் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் உடனடியாக காலகஸ்திகளோட கூப்பிட்டு போயிட்டுவாங்க. காலகஸ்திகளோட போயிட்டு வந்த உடனே ஒரு 4 வாரங்களில் மாப்பிள்ளை வந்து அமையும். அடுத்த வருடம் ஜூலை மாதத்திற்குள் இந்த பெண்ணுக்கு உறுதியாக திருமணமாகும். சுறுசுறுப்பாக மாப்பிள்ளை பாருங்கள். டிசம்பர் மாதம் இன்னும் சில வாரங்களில் வரப்போகிற, இன்னும் 2 வாரங்களில் வரப்போகிற 27 பிறகு இந்த பெண்ணிற்கு மணமகன் யார் என்ற அடையாளம் காட்டப்படுவார். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம். நம்ம சனியோடைய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து சனி வந்து எப்போது சுபத்துவமாகி பார்க்கலாம், அந்த நேருக்கு வந்து எட்டில் இருக்கும் சனி என்ன பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த எட்டில் இருக்கின்ற சனி வந்து என்ன மாதிரியான பலன்களை செய்வார் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே ஒரு 8 இடத்துல சனி வந்துட்டாலே ஒரு 8 இடத்துல இருக்கிற சனியுடைய பாபத்துவ சனியுடைய தசா வந்து எந்த ஒரு லக்னத்திற்கு அமைந்தாலும் அவர் வந்து உடனே குடும்பத்தை பாதிப்பார். தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லப்படக்கூடிய 2 பாவகத்தை அந்த 8 இருக்கின்ற சனி தன்னுடைய கெடுதலான பார்வையை பார்க்கறதுனால முதல்ல வந்து குடும்பத்தில் குழப்பங்களும், காசே இல்லாத ஒரு நிலைமையும். அந்த காசு இல்லாத நிலைமைன்றது எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், வேலை போகலாம், தொழிலில் கடன் ஆகலாம். ஆக 8 இருக்கின்ற சனின்னு பயப்படுறதற்கு காரணமே அதுதான். 8 வந்து அதே நேரத்தில் இப்போ நான் சொல்லும் போது சுபத்துவமாக சனி இருக்கின்ற நிலமையில், அவர் அங்கே குருவோடு இணைந்திருக்கிற நேரங்களில், சுக்கரனோடு இணைந்திருக்கிறான், தனித்த புதனோடு இணைந்திருக்கிற நேரங்களில், அல்லது வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருக்கிற நேரங்களில் இந்த பலன் மாறும். எப்போவுமே நான் வந்து அடிக்கடி இந்த சுபத்துவம் சூட்சமவுலன்னு ஒரு கோட்பாட்டை சொல்லி வருகிறேன். அந்த அமைப்பின்படி ஒருத்தருக்கு துல்லியமான பலன்களை நிச்சயமாக சொல்ல முடியும். இந்த பொதுவான பலன்கள், பொதுவான பலன்கள் அப்படின்றது எப்படின்னா, 8 இருக்கிற சனி கெடுதல் பண்ணுவார், அவரால் வந்து தீமைகள் இருக்கும். இப்போ இந்த குழந்தைக்கு இப்போ அந்த 88 பிறந்த அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகலை அப்படின்றதுக்கு 8 இடத்துல பாபத்துவமாக இருக்கின்ற அமைப்பை தான் நான் சொன்னேன். அதே நேரத்தில் சனியின் குணமே என்னென்னா, சனி வந்து ஒரு பாப கிரகம், அதனுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு நேரை பார்த்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், இது குருஜி நேரம், சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, லைன்ல இருக்கீங்க? இருக்கீங்க மேடம். மேடம், குருஜி வீடாமா குருஜி நேரத்துக்கு தான் நீங்க கால் பண்ணிருக்கீங்க. சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நாங்க என்னோட பையனுக்கு பாக்கறேன் மேடம். ஓகேம்மா, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. மேடம், நான் தேனி மாவட்டத்துல இருந்து டி வாடிப்பட்டியில இருந்து பேசுறேன். வாடிப்பட்டியில இருந்து பேசுறீங்களாமா? ஆமாங்க சார். தேனி மாவட்டம் ரொம்ப குளுமையான நல்ல பசுமையான பிரதேசம்மா. எங்களை மாதிரி சென்னையில வாடி வதங்காம ரொம்ப குளுகுளுன்னு இருக்கீங்கம்மா.
சரிங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் என்னோட பையன் அருணுங்க சார். 13-11-2005 மீன ராசி வருது. 12-2005 13-12-2005 கார்த்திகை கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசி கும்ப லக்னம். என்னமா கேட்கணும் சார்? வீட்டுல பிரச்சனையா இருக்குங்க சார். அந்த பையனுக்கு படிப்பு எப்படிங்க சார்? என்ன வேலைக்கு போற மாதிரி வரும்? இந்த பாருங்கம்மா, கும்ப லக்னத்திற்கு வரக்கூடாத சந்திர திசைனா அடிக்கடி சொல்றேன். சரிங்க சார். 2011-2021 வரைக்கும், அதாவது 2010-2020 கடைசி வரைக்கும் இந்த பையனுக்கு வரக்கூடாத தசையாகிய கும்ப தசை சந்திர தசை நடந்துகிட்டு இருக்கு. மகனுடைய சிறுவனுடைய சந்திர தசை தகப்பனை பாதிக்கும். தகப்பனையும் தாயவும் பாதிக்கும். சிறு வயதில் வர்ற குழந்தைகளுக்கு வருகின்ற சாதகமற்ற திசைகள் தாய் தந்தையரை பெற்றோரை கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக பாதிக்கும். கும்ப லக்னத்திற்கு வரக்கூடாத சந்திர தசை, 6ஆம் அதிபதியோட சந்திர தசை குழந்தை இந்த பையனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. 15 வயசு தான் அவனுக்கு ஆகுது. இவனுடைய 5 வயசுல இருந்தே நீங்க யாரும் நல்லா இல்லை. இவனுடைய 5 வயசுல இருந்தே வர்ற வருஷம் 2020 சந்திர தசை முடிஞ்சவொடனே. ஆனா இவனுடைய ஜாதகம் ரொம்ப வலுவான ஜாதகம்மா. லக்னாதிபதி வந்து 6ஆம் வீட்டில் மறைஞ்சு சுக்கரனுடைய தனி சுக்கரனுடைய பார்வையில சுபத்துவமாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி வந்து பாபகிரகமான சனி 3, 6, 10, 11 மறைஞ்சு இருக்கிறது. அவர் வந்து ஒரு அங்கேயே சுபத்துவமாக இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதன்படி உங்க குழந்தையோட ஜாதகப்படி அடுத்த வருஷத்துலேருந்து தான் குடும்பம் நன்றாக இருக்கும். கும்ப லக்னத்திற்கு வரக்கூடாத சந்திர தசை இவனுடைய 15 வயசுலேயே முடிகிறது. இவன் யோகக்காரன் அப்படிங்கிறத காட்டுது. இந்த அமைப்பின்படி பையன் வந்து கொஞ்சம் ஸ்லோவான பையனாக இருப்பான். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நிதானம் தான். லக்னத்தையும் ராசியோ, அதாவது லக்னத்தையும் ராசியும் சுபகிரகங்கள், இரண்டு மாபெரும் சுபகிரகங்களான குருவும் சுக்கரனும் வலுத்து பார்க்கின்ற நிலைமையில் அவன் எதிர்காலத்தில் மிக நன்றாக வருவான் அப்படிங்கிறது ஒரு விதி. இந்த அமைப்பின்படி கும்ப லக்னமாகி 9ஆம் இடத்தில் வளர்பிறை சந்திரனின் பார்வையில் இருக்கின்ற குரு அவர் வலுப்பெற்று லக்னத்தை பார்ப்பதும், தனி சுக்கரன் 12 அமர்ந்து, சுக்கரனுக்கு 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது, 12ல் வலுவாகி நட்பு வீட்டில் உட்கார்ந்து அவர் வந்து கடகத்தில் 6ஆம் இடத்தில் இருக்கிற சனியை பார்ப்பதும் மிகப்பெரிய யோக அமைப்பு. ஆகவே லக்னத்தை குரு பார்த்து லக்னாதிபதியை தனி சுக்கரன் பார்க்கின்ற ஒரு அமைப்பில் செவ்வாய் வந்து மிக சுபத்துவமாக இருக்கிறார். எதிர்காலத்தில் பயாலஜின்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம், இந்த 4 துறையில் தான் ஒன்றா வருவார். இந்த 4 துறைகளில் என்ன வருவார்ன்றதை கொஞ்சம் உள்ளே போய் நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும். செவ்வாயோட துறை தான் வருவான். செவ்வாயோட பயாலஜி தான் உனக்கு பிடிக்கும். செவ்வாயோட பயாலஜி கண்டிப்பாக படிப்பான். இப்போதைக்கு படிப்பு கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். சந்திர தசை வந்து அவனுக்கு சரியில்லாத ஒரு தசைன்றதுனால 2020 15 வயது வரைக்கும், அதாவது 10th முடிக்கிற வரைக்கும் அல்லது +2 படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் படிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். +2 கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பான். செவ்வாயின் துறைகளில் வருவான். எதிர்காலத்தில் மிகப்பெரிய ராகுதசை ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆகவே உங்கள் மகன் கண்டிப்பாக மிக உயர்நிலைக்கு வருவான். ப்ரடிக்ஷனை வந்து எப்போவுமே ஒரு அளந்து சொல்லக்கூடியவன் நான். வார்த்தைகளை ரொம்ப கவனமாகத்தான் தேர்ந்தெடுப்பேன். நான் உங்களுடைய மகன் மிக உயர்நிலைக்கு வருவான்னு சொல்கிறதுல பரிபூரண அர்த்தம் இருக்கிறது. லக்னத்தை குரு பார்த்து, லக்னாதிபதியை தனிச்சுக்கரன் பார்த்து, ராகு திசை ஆரம்பிக்க போகிறன்ற ஒரு காலகட்டத்தில் உங்கள் மகன் மருத்துவம் அல்லது விளையாட்டு, அதிகாரம், கட்டிடத்துறைகளில் மிக உயர்வான ஒரு நிலைமைக்கு வருவாம்மா. நல்ல குழந்தை இது. வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த காலர் ரெடியாக இருக்காங்க குருஜி. ஹலோ, வணக்கம். இது குருஜி நேரம். பிறந்த நேரம் சொல்லுங்க. 7-1 பிறந்த. காலையா மாலையா? என்னமா சொத்து விஷயம்? சொத்து விஷயமா கிடைக்குமான்னு உங்களுக்கு அது 7-5 தவறுதலா சொன்னா கிடைக்காது. நீங்க 7-1 பிறந்த
சரி, அதனால எப்படி கிடைக்குமா இல்ல இல்லையான்னு கேட்கலாம். 2024 வரைக்கும் தடை இருக்குதுமா? அந்த சிம்மத்தில் ராகு அமர்ந்தாலே தகப்பன் சொத்துக்களை அனுபவிப்பதற்கான தடைகள்லாம் இருக்குமா? 2024 வரைக்கும் நான் உங்களுக்கு சாதகமாக பலன் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஜாதகம் வந்து ஒரு நல்ல ஜாதகம் தான். குருவே வந்து குரு வந்து பாபத்துவமாக இருக்கிறார் சனி கூட சேர்ந்து. இந்த பாபத்துவ குரு வந்து சிம்மத்தை பார்ப்பது ஒரு சொத்துக்கள் கிடைக்கணும். தாய் தகப்பனுடைய சொத்துக்கள், முக்கியமாக தகப்பனுடைய சொத்துக்கள் கிடைக்கணும்னா சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும். சிம்மத்தில் பாபகிரகங்கள் பாபத்துவமாக இருக்கிற நிலமையில், சிம்மாதிபதியே ஒரு பாபத்துவமாக இருக்கிற நிலமையில் சொத்துக்கள் அமைப்பு கண்டிப்பாக இருக்காது. 2020 இப்போ 7/5/7/1 நீங்கள் மாற்றி சொல்கிறதுனால இந்த 7/1 ஜாதக அமைப்பின்படி 2024 வரைக்குமே உங்களுக்கு தடை இருக்குது சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கு, சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு. 2024 பிறகு உங்களுக்கு சனி புத்தி ஆரம்பித்தோன்னா சொத்துக்கள் கிடைக்குமா? இந்த அமைப்பின்படி சொத்துக்கள் கஷ்டப்பட்டு தான் கிடைக்கும். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் சண்டை போட்டு கேஸ் போட்டு அது போட்டு அதில் வந்து தோற்று அதன் பிறகு அப்பீலுக்கு போய் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் உண்டு. கண்டிப்பாக சொத்துக்கள் வந்து அமைப்பு இந்த 2024 பிறகு கிடைக்கிற அமைப்பு இருக்குமா? வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசும். ஆமாம், அந்த 8ல இருக்கிற சனியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த பாபத்துவம் சுபத்துவம் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு கிரகம் இப்போ 8ல உதாரணமாக சனி இருக்கிறது. அந்த சனி என்ன விதமான நல்ல பலன்களை செய்யும் அல்லது கெட்ட பலன்களை செய்யும்? பொதுவாக நம்ம மூல நூல்களில் என்ன சொல்லிட்டாங்க, 8ஆம் இடத்துல இருக்கிற சனி கெடுதல்களை செய்வார். நம்ம ஒரு இடத்துல வந்து 8ஆம் இடத்துல இருக்கிற சனி ஒருத்தனுக்கு நல்ல பலன்களை செஞ்சுக்கிட்டு இருக்கதை பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சனி சுபத்துவமாக இருக்கும். அந்த சனி என்ன பண்ணியிருப்பார், 8ஆம் இடத்துல இருக்கின்ற சனியை 2ஆம் இடத்துலேருந்து அல்லது வேறு எங்கேயோ இருந்து ஒரு நல்ல பாவகத்திலிருந்து குரு பார்த்துருப்பார். குரு பார்க்கின்ற சனி வந்து மிகப்பெரிய யோகத்தை செய்வார். அதே மாதிரி குரு சேர்ந்த ஒரு காலரை பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க கால் பண்றீங்க சார்? என் நேம் மணிகண்டன், சிறுவர் சென்னை சிறுவர். ஓகே மணிகண்டன் சார், யாருக்கு பார்க்க போறீங்க? எனக்கு தான். உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 11/9/91. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து மாலை 5 மணி. மாலை 5 மணி. ராசி நட்சத்திரம் சார்? துலாம் ராசி நட்சத்திரம். துலாம் ராசி? சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம். என்ன சார் கேட்க போறீங்க கேளுங்க சார், நம்மளுடைய குருஜி ரெடியா. துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் கும்ப லக்னம், என்ன கேட்கணும்? இல்ல சார், வேலை ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு பாக்குற வேலை. வேலை இருக்கு ஆனா ரொம்ப கஷ்டமா போகுது. இப்படியெல்லாம் இருக்குமா என்னன்னு கேட்கணும். வேலை கஷ்டங்கள் எல்லாமே வந்து இந்த கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்கும். வேலையில் வந்து ஒரு சிக்கலான நிலைமைகள் எல்லாமே கடந்த ஒரு வருஷமாக குரு சுக்கரபக்தி ஆரம்பித்தோடனே இருக்கும். 6/8 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்தாலே வந்து வேலையில் 6/8 சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது, போன ஏப்ரல்லேருந்து வேலை நல்லா இல்லையா? போன ஏப்ரல்லேருந்து ஏப்ரல் முதல்லே வந்து வேலையில் சிக்கல்கள் வந்துருச்சு, அல்லது நம்மளை புரிஞ்சுக்காதே மேலதிகாரி பக்கத்து சீட்டுக்காரங்க கூட சண்டை, அல்லது முதலாளியுடைய சண்டை சச்சரவுகள் மன வருத்தங்கள் அப்படி தான் போய்கிட்டு இருக்கும். 6ஆம் இடத்துல பாபத்துவமாக இருக்கிற சுக்கரன், சுக்கரனுக்கு வந்து மறைவு ஸ்தானம் கிடையாது 6ஆம் இடம். ஆனால் அவர் சந்திரனுடைய வீட்டில் இருக்காது. அதே நேரத்தில் அம்சத்தில் அவர் உச்சமாக இருக்கிறனால இந்த சுக்கரபக்தியோட பிற்பகுதி அடுத்த வருஷம் செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு வேலையில் கண்டிப்பாக மாற்றம் வரும். ராசியில் வந்து 6ஆம் இடத்துல எந்த விதமான இது இல்லாமல் சனியின் பார்வையோட பாபத்துவமாக சுக்கரன் இருக்கிறார். இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு வேலையில் தொந்தரவுகளை செய்யக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் ஆள் அம்பு அரசு அடிமை இதை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதனால் வேலையில் தான் முதல்ல கை வைப்பார். இந்த வேலை தொந்தரவுகள் உங்களுக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம், இன்னும் கொஞ்சம் நாள் நீடிக்கும். அடுத்த செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் ஜூன் ஜூலையில் இன்னொரு வேலை அமைப்பு அல்லது இருக்கின்ற வேலையிலேயே உள்ளுக்குள்ளேயே மாற்றங்கள், அப்போது தான் உங்களுக்கு வேலையில் நிம்மதி வரும். அந்த வேலை அமைப்புகள் வரைக்கும் நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் போகணும். அவசரப்படாதீங்க, இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லாத டைமாக இருக்குது. ஆகவே அடுத்த வருடம் ஜூன் ஜூலை வரைக்கும் பொறுமையை கடைப்பிடித்து, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பொறுமையை கடைப்பிடித்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போங்க. அடுத்து செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி மணிகண்ணன் சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து பேசலாம் நம்ம குருஜி. ஆமாம், நம்ம 8ஆம் இடத்தை பற்றி பேசி நிறைவு பண்ணலாம். இந்த 8ஆம் இடத்தை பற்றி பேசுகிறது என்னென்னா, 8ல் சனி பாபத்துவம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சனி வந்து சுபத்துவம் சுக்கரனுடைய பாபத்துவம் இதுங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். 8ல் இருக்கும் சனி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு பயமுறுத்தலான விஷயமாக தான் மூலநூல்களே சொல்லப்படுகிறது. அது எப்போது அப்படின்றத துல்லியமாக நான் சில விஷயங்களை சொல்கிறேன். ஒருவருக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி கொஞ்சம் மாற்றங்களோடு கொஞ்சம் நல்ல வருமானத்தையும், இன்னொருவருக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிற சனி குடும்ப பிரிவு தனநாசம் இது போன்ற பலன்களையும் செய்வதற்கு காரணம், அவர் வந்து பாபரோடு சேர்ந்திருக்கிறாரா சுபரோடு சேர்ந்திருக்கிறாரா, சுபத்துவமாக இருக்கிறாரா பாபத்துவமாக இருக்கிறாரா, சூட்சும வலுவோடு இருக்கிறாரா அப்படிங்கிறத பொறுத்தது தான். எப்போதுமே 8ஆம் இடத்துல இருக்கிற சனி அல்லது 2ஆம் இடத்துல இருக்கிற சனி 2ஆம் இடத்தோடு வந்து அவர் வந்து இதை பண்ணுவார்.
தன்னுடைய கெடு பலன்களையும் நல்ல பலன்களையும் பண்ணுவார். எட்டாம் இடத்துலேருந்து அவர் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்றபோது அவர் ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறார், சுபத்துவம் இல்லாமல் இருக்கிறார்ன்றபோது நிச்சயமாக கெடுபலன்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கும். தனம்னா என்ன? காசு. அப்போ அந்த காசு வர்ற வழியை கண்டிப்பாக கட் பண்ணுவார், வேலை தொழிலில் சிக்கல்களை கொடுப்பார், சொல்லும் சொல் பழிக்க செய்யாதபடி செய்வார். தனம் வாக்கில் வந்து ஏதாவது ஒரு நாளைக்கு வா பணம் தர்றேன், ஒரு 10,000 ரூபா கடன் கொடுக்க வேண்டிய ஆளுக்கு ராத்திரி வா எடுத்து வச்சுட்டு காலைல கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நாளைக்கு வாங்க பணம் தரேன்னா ராத்திரியே நமக்கு மருத்துவ செலவு வரும், நம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆகும் அல்லது ஏதாவது ஒன்று ஒரு சிக்கல்கள் வரும். அந்த சொன்ன சொல்லுக்கு சொந்தக்காரருக்கு கொடுக்க முடியாமல் இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டியது வரும், இன்னொரு விதத்தில் செலவு பண்ண வேண்டிய வரும். அப்போ வந்து அந்த வாக்கு பலிதம் இல்லாமல் போகும். காலையில் வந்து அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து நிற்கிறவர் ராத்திரியே செலவாகி போச்சு மன்னிச்சுக்கங்கன்ற போது நம்மளை கண்ணாவினன்னு கத்திட்டு போவார், அல்லது நம்மளை பற்றின ஒரு எண்ணங்களை மாற்றிக்கொண்டு போவார். அப்படிங்கிற வேலைகள் எல்லாத்தையுமே சனி வந்து செய்வார். எட்டாம் இடத்து சனி எப்போவுமே வந்து குடும்ப பிரிவு, எடுத்த உடனே மன கணவனையோ மனைவியோ பிரிக்கின்ற அமைப்பு, பாபத்துவத்தில் உதாரணமாக சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்திற்கு ரெண்டில் சனி இருக்கிறார்னு வச்சுக்கோம். அப்போ இந்த ரெண்டில் சனி இருந்து எட்டில் செவ்வாயோடு இருக்கிறார், அல்லது ரெண்டாம் இடத்துல சனியும் ராகவும் சேர்ந்து இருக்கிறது, சனி தசை ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே உடனடியாக கணவனையோ மனைவியோ பிரிக்கின்ற வேலையை, அல்லது டிவோர்ஸ், அல்லது கணவனை இழக்கிறது மனைவியை இழக்கிறது, இது போன்ற வேலைகளை தனம் வாக்கு குடும்பஸ்தான அமைப்புகளில் செய்வார். ஆக அதே நேரத்தில் அந்த பலன்கள் மாறணும் அப்படின்னு சொன்னால் அங்கே குருவோடு சேர்ந்து இருக்கிறது, தனிச்சுக்கரனுடைய பார்வையில் இணைவில் இருக்கிறது, தனிப்பதனுடைய பார்வையில் இருக்கிறது, வளர்பிறை சந்திரன் அவரை பார்க்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கும்போது தீய பலன்களை மட்டுமே தரக்கூடிய சனி தன்னுடைய தீய பலன்கள் வடிகட்டப்பட்ட நிலைமையில், பாபகிரகங்கள் எப்படி பலன் தரும் அப்படின்னா, பாபகிரகங்கள் எல்லாமே ராகுவாக இருக்கட்டும் செவ்வாயாக இருக்கட்டும், செவ்வாய் முக்கா பாவர்னு சொல்கிறோம், இந்த செவ்வாய் ராகு சனி போன்ற இந்த மூன்று முக்கிய கிரகங்களை என்ன செய்யும்னா, மனிதனை கெடுப்பதற்கு, மனிதனை பலவீனப்படுத்தி அவனுடைய எண்ணங்களை சிதைப்பதற்கென்றே இருக்கின்ற ஒரு கிரகங்கள். இந்த கிரகங்கள் எப்போது வந்து எந்த ஒரு நிலைமையில் ஒரு தனித்து இருந்தாலும் அதனுடைய ஒரிஜினல் குணமான அந்த கெடுபலன்களை தான் செய்யும். அவைகள் தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்ட ஒரு நிலைமையில், உதாரணமாக சனி நீச்சமாகிறார், சனி நீச்சமாகும் போது அவர் என்ன பண்றார், அவருடைய ஒரிஜினல் தன்மையை இழக்கிறார். அந்த நீச்சமாகின்ற நிலைமையில திரும்ப வக்ரமாயிட்டார்னா மறுபடியும் வந்து அவருக்கு வந்து உச்ச நிலைமை ஏற்பட்டு அதே கெடுதல்களை செய்வார். நான் சில நேரங்களில் சனி நீச்சமாக இருக்கிறவர் நல்லதா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது நேரில் வர்றவங்க என்ன கேட்குறீங்க, நீங்க சனி நீச்சம்னா நல்லதுன்னு சொல்றீங்க, எனக்கு சனி நீச்சமாக தான் இருக்கு, ஆனால் அந்த சனிதத்தில் நான் படாத பாடுபட்டுட்டேன், குரு பார்வை இருந்துன்னு அப்புறம் பார்த்தா அதில் வக்ரமாக இருப்பார். அப்ப எல்லாத்திலையும் ஜோதிடம்ன்றது நுணுக்கத்திற்குள் 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 சென்று கொண்டே இருப்பது, எல்லாவற்றிற்கும் விதிவிலக்குகள் இருக்கின்றன. மனிதனின் எதிர்காலத்தை அறியணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயமே இல்லையே. நாளைக்கு இப்போ இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல போனால், உறுதியாக சொல்ல தெரிந்தால் நாம் கடவுளாகி விடுவோமே. அப்போ வந்து அதை கணிக்கிறதுக்கான கால்குலேஷன்ஸ், கணக்கீடுகள் எவ்வளவு கடினமாக இருந்தால், லட்சத்தில் ஒருவரோ கோடியில் ஒருவரோ தான் ஒரு ஞானமுள்ள ஒருத்தராக இருந்து அதை கணிக்கக்கூடிய ஒரு திறமை, அப்பொழுது கூட ஒரு 80-70% திறமையை தான் வந்து பகவான் கொடுத்துருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், கணக்குகள் இன்னும் முழுமை அடையலை. ஒரு எல்லா சாஃப்ட்வேர், எல்லா காம்பினேஷன்ஸையும் ஒரே சாஃப்ட்வேருக்குள்ளே அடைச்சிட்டு ஒரு சிஸ்டத்தில் வந்து செஸ் விளையாட விடுற மாதிரி, இப்போ ஜோதிடத்தில் எல்லா நிலைகளையும் நாம் வந்து இன்னும் கண்டுபிடித்து விடவில்லை. வளர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒரு கலை தான் ஜோதிடம். அதை போல் இருக்கும்போது இப்போ இந்த சனி நீச்சமானாலும் நல்ல பலன்களை செய்யும் அப்படின்ற போது, நீச்சத்திற்கு எதிர்நிலையாக அவர் வக்கரம் அடையும் போது அங்கே உச்ச பலனை செய்வார், அல்லது அதற்கு எதிர்மாறான பலனை செய்வார் அப்படின்னு நம்மளுடைய மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே சனி வந்து நீச்சமாக இருந்தாலும் அவர் வந்து நிச்சயமாக உச்சம் அடையக்கூடாது, உச்ச அந்த வக்கர அமைப்புகளை அடையக்கூடாது. அதே போல் சனிக்கு அந்த குரு சுக்கர தொடர்புகள் ஏற்படும் போது, வளர்பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் ஏற்படும் போது, அந்த சனி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திற்கு வந்து சுபத்துவப்படுத்தி நல்ல பலன்களை செய்வார் அப்படிங்கிறதான் விதி. ஆகவே இந்த சுபத்துவம் பாபத்துவம்னு நான் சொல்கிற விதி விளைவுகளை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சா உங்களால் உங்கள் ஜாதகத்திலேயே ஒரிஜினலான நல்ல பலன்களை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நிறைய ஜோதிட ஆர்வம் உள்ளவர்கள் இப்போது வின் டிவியில் நம்ம குருஜி நேரம் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, யூடியூப்பில் இதை வீடியோவை போடும்போது நிறைய பேர் வந்து அதை ரிப்பீட் பண்ணி பார்க்குறீங்க. ஆகவே நான் சொல்லுகின்ற இந்த சுபத்துவ பாபத்துவ சூட்சும கோட்பாட்டை எவர் ஒருவர் சரியாக புரிந்து கொள்கிறாரோ, அவரால் தன்னுடைய ஜாதகத்திலேயே சனி இந்த மாதிரி நிலைமையில் இருந்தால் நல்ல பலனை செய்வாரா கெட்ட பலனை செய்வாரா என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். குருஜி, இன்னைக்கு வந்துட்டு மகர லக்னமாக இருக்கட்டும், எட்டில் சனி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருக்குமே வந்து என்ன மாதிரியான பலன்களில் என்ன மாதிரியான அவேர்னஸ் கொடுக்கணுமோ அதை எல்லாமே அழகாக வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரம் வந்து கும்ப லக்னத்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நிறைய காலேஜ் நம்ம நேயர்கள் எல்லாருமே காத்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் ஒரு வாரம் நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி கண்ணா மற்றும் குருஜி.